ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு. ஸோ மணி பார்த்தீங்கன்னா இப்போ மணி 6 தான் ஆகுது. ஆனால் 6 மணிக்கு நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, சரியான வெயில். அதனால் நான் சீக்கிரமே வந்து கோழியெலாம் திறந்து விட்டுட்டேன். சரி, கொஞ்சம் நேரம் இவங்களை மேய விட்டுட்டு நம்ம அடைச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் பெரிய கோழியெலாம் திறந்து விட்டுடலாம் இல்லையா. அதனால் பனி பெய்யாமல் இருந்தால் நம்ம இவ்வளோ சீக்கிரம் திறக்க மாட்டோம். வெயில் நல்லா ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வந்து காலையில் கொஞ்சம் நேரம் மேய விட்டுட்டோன்னா அப்புறம் பெரிய கோழி திறந்து விட்டுடலான்னு எல்லாம் இங்கே பண்ணி. லவ் பேர்ட்ஸ் வந்து தினை எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் கொட்டிடுச்சு. சரி, அப்படியே விட்டுட்டேன். காலையில் கோழி சாப்பிடணும்னு இந்த கோழி குஞ்செல்லாம் இப்போ தினை தான் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வீடியோ தான். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து கோழி அடை வச்சுருந்தோம். இப்போ அந்த கோழிலாம் வந்து இன்றைக்கி குஞ்சு பொறிக்கிற நாள். இன்றைக்கி வந்து 21st இன்றைக்கி. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எத்தனை முட்டை குஞ்சு பொறிக்குதுன்னு. இன்னையோட இந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து 21 டே முடிஞ்சு 23-24 டேஸ் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த கோழி குஞ்செல்லாம் பொறிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து அடை வச்சோம். ஒரு 3 டேஸ் கழித்து அப்படி தான் அடை வச்சோம் இல்லையா. இவங்களுக்கு அந்த தீவனம் தண்ணியெலாம் கொடுத்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ 3 டே கழித்து தான் அடை வச்சேன். அதனால் வந்து எப்படியோ 23-24 டேஸ் கிட்ட ஆயிருக்கும். ஸோ எல்லா கோழி குஞ்சும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்துட்டாங்க. பார்க்க நல்லா அழகாக இருக்கும். அங்கேயும் இங்கேயுமே ஒவ்வொருத்தராக உட்காந்து பறக்கிறதும் ஓடுறதுமாக இருக்கும். ஸோ இவங்க திறந்து விட்டாலே போதும். கருப்பி கருப்பி குட்டி, இவங்களை மட்டும் திறந்து வெட்டிங்க வச்சிங்களேன், மாடியே ஃபுல்லான மாதிரி ஆகிடுது. இன்னும் இவங்களாம் கொஞ்சம் வளர்ந்துட்டு மேயறது பார்த்தோம் வச்சுக்கோங்க, மாடி ஃபுல்லான மாதிரி ஆகிடும். எல்லாம் அந்த தனையே தான் சாப்பிட்றாங்க. நம்ம இப்போ பாத்ரூமுக்குள்ளே போய் பார்த்துடலாம். நான் நேற்றே பார்த்தீங்கன்னா கருப்பி பாருங்க, அப்பப்போ ஏறிது உள்ள பார்க்குது. இங்கேயும் கொஞ்சம் தினை கொட்டி இருக்கு, அதனால தனியாக காமிச்சு விட்ருச்சு. ஸோ வேஸ்ட் ஆகாம இவங்க சாப்பிட்றாங்க. நான் வந்து நேற்றே அதாவது போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 21st டே ஆக போகுது, அதனால் வந்து நான் எல்லா முட்டையும் பார்த்து அது நல்லா தூங்கி பாருங்க. அந்த கோழி நம்ம தூக்கத்தோம், ஏன்னா காலையிலே உள்ளே வந்துட்டேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பொண்ணு கோழிக்கிட்ட முட்டையெல்லாம் வச்சுட்டேன். இந்த கீரிப்பேட்டை கோழி வந்து முட்டை இல்லாமல் தான் டப்புக்குள்ளே உட்காந்துருந்தேன். டப்பு வந்து இங்கே இருக்கு. ஸோ அப்படி தான் வச்சுருந்தேன். ஆனால் இந்த பெட்டை கோழி என்ன பண்ணுச்சுன்னா, இதுக்குள்ளே குதிச்சு இது பாதி முட்டை தூக்கி இழுத்து வச்சுட்டு அடைப்படுத்துருச்சு. ஸோ ரெண்டு பேரும் ஒரே டப்புக்குள்ளே அடைப்படுத்துக்கிட்டாங்க. அது உஷாராக வந்து யூஸ் பண்ணிக்கிச்சு, அதோட முட்டையிலேருந்து கொஞ்சம் எடுத்து அடைப்படுத்துக்குச்சு. ஸோ இப்போ நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக வந்து இந்த கோழியும் பிரித்து விடணும், கோழி குஞ்செலாம் வந்து இதுக்கிட்டே விடணும். நம்ம அதுக்கு முன்னாடி இவர்கிட்ட இருக்கிற முட்டையெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். நான் இன்னும் செக் பண்ணவே இல்லை, இப்போ தான் செக் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த டைம் வந்து நமக்கு எல்லா முட்டையும் செம சூடாக இருக்கு. நம்ம ஒரே கோழிக்கிட்ட அடை வச்சுருந்தோம்னா நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இப்போ நம்ம போன டைம் பண்ண மாதிரி எல்லாம் பிரிக்க போகிறோம் இல்லையா, அதனால் வந்து இப்போ நான் திரும்பவும் செக் பண்ணுறதுல இறங்கிட்டேன். அதாவது இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே தான் பொறிக்கும், அதனால் இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், அப்புறம் மதியானம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அடை வச்சதே பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துருப்பீங்க, மதியானத்துக்கு அப்புறமா தான் வச்சேன். ஸோ அதனால் அதே டைமிங் தான் வரும். ஸோ மதியானம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூக்கு கொத்திடும். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே குஞ்சு பொறிச்சிடும்.
எதுமே இன்னும் மூக்கு கொத்த ஆரம்பிக்கல. இனிமே தான் ஒவ்வொன்றா ஆரம்பிக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எடுத்து எடுத்து போடுறேன். எல்லாரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் அடைப்படுத்துக்கிறாங்க. இதுகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை, இதுகிட்ட ஆறு முட்டை. இது உஷாராக வந்து இதோட முட்டையை தூக்கி வச்சுக்கிச்சு. வேற கோழியாக இருந்தால் அப்படியே உட்காந்துட்டே இருக்கும் முட்டையும் இல்லாமல். இப்போ அங்கே ரெண்டு பேர் சேர்ந்து தள்ளிக்கிறாங்க. இன்னும் எதுவுமே இன்னும் மூக்கு கொத்தலை. இனி நம்ம மதியானம் ஒரு வாட்டி செக் பண்ணும்போது தெரிஞ்சிடும். ரெண்டு பேரும் பாருங்க, ஆளாக பாதி பாதியே முட்டையை பிரித்து உள்ள தள்ளி வைக்கிறாங்க. அவ்வளோதான். ஆனால் சண்டை போட்டுக்கலாம். சண்டை போட்டு ஒரு மாதிரி தலையெல்லாம் கொத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு வந்தால் வராமல் அழகாக ஈக்குவலாக அவங்களே பிரித்து வச்சுக்கிட்டாங்க முட்டையை. இவர் பாருங்க, இவர் தலையும் இந்த சாரி கலரும் ஒரே மாதிரி. இப்போ நம்ம இன்னைக்கு மதியானம் செக் பண்ணும்போது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் எத்தனை கோழி குஞ்சு வருதுன்னு. ஏன்னா இது வரைக்கும் இன்னும் எந்த முட்டையும் பார்த்தீங்கன்னா மூக்கு கொத்தாமல் தான் இருக்கு. நம்ம வச்ச டைமு அதுக்கு அதே போல் 20 days ஆகும். 21 days ஆகும்போது நம்ம வச்ச டைம் அதே டைமில் தான் வந்து கம்ப்ளீட் ஆகும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா தான் பொரிக்கும். ஸோ நம்ம மதியானத்துக்கு மேலே ஈவினிங் நைட் அப்படி ஒரு டைம் செக் பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்ம இந்த கோழியை வந்து முதல்ல பிரித்து விடணும். இந்த கோழி உஷாராக உள்ளே போய் உட்காந்துனால நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். எது எது மூக்கு கொத்துது, எது கோழி குஞ்சு வருதுன்னு. ஏன்னா கோழி குஞ்சு பார்த்துட்டா வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் பிரிக்கிறது கஷ்டம். இப்போ இந்த கீரி பெட்டை கோழி பார்த்தீங்கன்னா முட்டை வச்சதுக்கே பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையும் எடுத்து இதுக்கிட்ட வச்சுட்டேன்னு அது உள்ளே போய் உட்காந்துருச்சு. நீ கோழி குஞ்செல்லாம் வந்தால் விடுமா என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம உஷாராக வந்து பிரித்து விட்டுருணும். திரும்ப நம்ம அடை வைக்க போகிறோம். இந்த டைம் அடை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கோழி தான் வைக்க போகிறேன். இந்த கீரிப்பட்டை கோழியும் இதோ இவரும் தான் வைக்க போகிறேன். அந்த கோழி ஒரு அடைப்படுத்துருக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா நாலாவதாக ஒரு கோழி. அந்த கோழி வந்து எப்போ போல் கூண்டுக்குள்ளே விட போகிறேன். அது இப்போ தான் வந்து குஞ்சு அடை பொறிச்சுது, அடைப்படுத்து குஞ்சு பொறிச்சுது. ஸோ அது பொறிச்சு இன்னும் கொஞ்ச நாளே திரும்ப அடைப்படுத்துருச்சு. இன்னும் ஒரு 2 months ஆயிருக்கும். ஆமாம், அந்த கோழி குஞ்செல்லாம் வளர்ந்துருச்சு. ஸோ 2 months ஆயிருக்கும், அதுக்குள்ளே திரும்ப அடைப்படுத்துருச்சு. அதனால் நம்ம வந்து அந்த கோழியை அடைப்படுத்த வைக்க போகிறது கிடையாது. அது எப்பவும் போல் கூண்டுக்குள்ளே டெய்லி விட போகிறேன். இவங்க எல்லாம் கொஞ்சம் பொறிச்சு அதுக்குள்ளே எப்பயும் அடை தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு நல்லது. திரும்ப வந்து அடுத்த டைம் அடைப்படுத்துகிறோம். அப்போ சீக்கிரமாக அப்போ வச்சுக்கலாம். அந்த ஒரு முட்டை மட்டும் வெளியே. இந்த முட்டை யாரு கூட தள்ள போறீங்க? எல்லாம் தள்ளி தள்ளி உட்காரு. ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா திருச்சி உட்காந்துட்டாங்க. நம்ம கருப்பியாக இருந்தால் கண்டிப்பாக விட்டுருக்காது. இந்த கோழியாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துருச்சு. டப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும். ரெண்டு பேரும் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அதான் நான் அந்த டப்பு எடுத்து மேலே வச்சுட்டேன். இது கீழே இருக்க வேண்டான்ட்டு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வர வீடியோ எடுக்கிற வீடியோ இல்லை நைட் எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோழி குஞ்சு பொறிச்சு வீடியோஸ் வரும். கோழி குஞ்சு பொறிச்சு வர்றதை விட நம்ம இந்த கோழியை முதல்ல பிரித்து எடுக்கிறது தான் வந்து பெரிய கஷ்டம்னு நினைக்கிறேன். அதுக்கு டம்மியாக ஏதாவது ஒரு முட்டையை வச்சு ஏமாற்றி தான் நம்ம அந்த டப்புக்குள்ளே உட்கார வைக்கணும். ஸோ என்ன பண்ணுறது பார்க்குறேன் நான். கருப்பி பாருங்கள். அந்த கோழி குஞ்சு பொறிச்சதும் இவங்கள எங்கே விட்டுறது, அவங்கள எங்கே விட்டுறது இன்னும் நானும் கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா வாத்து கூண்டு தான் இவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இத்தனை பேருக்கு வந்து ஃப்ரீயாக ஓடுறதுக்கு கருப்பியோட கால் மிதிப்படாமல் இருக்கிறதுக்கு செட்டாக இருக்கும்.
கூண்டு குள்ளலாம் வெச்சனா கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகே फ्रेंड्स உங்களுக்கு பிடிச்ச வீடியோட ஃபர்ஸ்ட் இது நம்ம பார்த்துட்டோம் இனி நெக்ஸ்ட் டெஸ்ட் கண்டிப்பா கோழி குஞ்சு பொரிக்கிறது பாப்போம் நானே வந்து மூக்கு கொத்திருக்குமான்னு பார்த்தேன் ஆனா கரெக்டா அந்த 21st டேயோட ஸ்டார்டிங்ல தான் மூக்கு கொத்தோம் அப்படி பாத்தீங்கன்னா மதியானத்துக்கு மேல தான் மூக்கு கொத்தவே ஆரம்பிக்க போகுது ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம போடுற எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்க எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க மறக்காம வீடியோஸ் நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸ்க்கும் லைக் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும் உங்களுக்கு வேண்டி தான் வந்து ரெகுலராக வீடியோஸ் எடுத்து போட்டுட்ருக்கிறேன் ஸோ பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக நான் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ வெரி மச்